தமிழகத்தில் தளர்வுகளுடன் ஊரடங்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று பரவல் அடிப்படையில் மாவட்டங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கோவிட் பரவல் குறைய துவங்கியுள்ளதால் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் வகையான பதினோரு மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்டவை டீக்கடைகள் சாலையோர உணவு கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை பார்சலுக்கு அனுமதி புத்தகம் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் செருப்பு கடைகள் ஃபேன்சி கடைகள் போட்டோ ஸ்டுடியோ சலவை தையல் ஜெராக்ஸ் கடை வீட்டு உபயோகப் பொருட்கள் வாகன உதிரிவாகம் கட்டுமான பொருட்கள் விற்கும் கடைகள் செல்போன் கம்ப்யூட்டர் விற்பனை இடங்கள் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இயங்க அனுமதி அரசு அத்தியாவசியத் துறைகள் சார் பதிவாளர் அலுவலகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் நூறு சதவீத பணியாளர்களுடன் இயங்கலாம் இதர அரசு அலுவலகங்கள் வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் செயல்படலாம் தொழிற்சாலைகள் வீட்டுவசதி நிறுவனம் முப்பத்து மூன்று சதவீதம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருபது சதவீத ஊழியர்களுடன் இயங்க அனுமதி பார்லர் சலூன் ஸ்பா ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களை அனுமதிக்கலாம் விளையாட்டு பயிற்சிக் கூடங்கள் மின் வணிக சேவைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இயங்க அனுமதி அரியலூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தேனி தென்காசி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவண்ணாமலை தூத்துக்குடி திருச்சி விழுப்புரம் வேலூர் விருதுநகர் உள்ளிட்ட இரண்டாவது வகை மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட கடைகள் மாலை ஏழு மணி வரை செயல்படலாம் தனியார் நிறுவனங்கள் கட்டுமான பணிகள் மாவட்டத்துக்குள்ளும் வெளியேயும் பஸ் போக்குவரத்து ஐம்பது பேருடன் எங்க அனுமதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏற்கனவே உள்ள தளர்வுகளுக்கு கூடுதல் நேர கட்டுப்பாடு வழங்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்கள் நூறு சதவீத பேருடன் இயங்கலாம் துணிக்கடைகள் நகைக்கடைகள் ஷாப்பிங் மால்களில் ஏசி இல்லாமல் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இயங்க அனுமதி வழிபாடு தலங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றி செயல்படும் வகை இரண்டு மற்றும் மூன்றில் உள்ள மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளுடன் நேர தளர்வுகளுடன் அனுமதி வழங்கப்படுகிறது இ பாஸ் இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங் தொழிலாளிகள் வேலைக்கு போகலாம் அரசு அலுவலகங்கள் வங்கிகள் தொழிற்சாலைகள் நூறு சதவீத ஊழியர்களுடன் செயல்பட அனுமதி ஜிம் யோகா பயிற்சி கூடங்கள் ஐம்பது சதவீத ஆட்களுடன் இயங்கலாம் தொல்லியல் தளங்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படலாம் பீச்சில் காலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை மக்களுக்கு அனுமதி வகை இரண்டு மற்றும் மூன்றில் உள்ள மாவட்டங்களுக்கு இடையில் திருமணத்துக்கு இ பாஸ் தேவையில்லை ஒன்று வகை மாவட்டங்களுக்கு செல்ல இ பாஸ் தேவை ஐம்பது சதவீத பேருடன் நிகழ்ச்சி நடத்த அனுமதி